இன்றிரவு வெளியாக உள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல். மக்களுக்கு மேலும் ஒரு பேரடியாக வரவிருக்கும் அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் அதிகரித்த பால்மாவின் விலை. கோட்டாபயவின் முடிவுக்கு பின்னரே அடுத்த தீர்மானம். விதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனைகள். போராட்டம் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சு விடுத்த விசேட அறிவித்தல். அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இன்று இரவு வர்த்தமானியில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில வாரங்களுக்கு முன்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ 20வது திருத்த சட்டத்தை ரத்து செய்யும் பிரேரணியை முன்வைத்து அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்றிருந்தார். வர்த்தமானி வெளியிடப்படுவதை அடுத்து குறித்த தீர்மானம் பிற்பகலில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதுடன் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் மீண்டும் 19வது திருத்த சட்டம் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ரசாயன உரங்கள் உள்ளிட்ட விவசாய பொருட்களின் விலை வேகமாக அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் அரிசியின் விலை மேலும் அதிகரிக்கப்படவுள்ளதாக உர இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கடனுதவி கிடைக்காமையால் எதிர்வரும் பருவத்திற்கு தேவையான ரசாயன உரங்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் தற்போது கிடைக்கும் உரத்தின் அளவு எதிர்வரும் விவசாய பருவத்தில் பயிர் செய்வதற்கு போதுமானதாக இல்லை என உர இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயல் சுஜீவ பலிச்சுந்தர தெரிவித்தார். டொலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்ததால் உரத்தின் விலையும் விவசாய சமூகத்தின் விலைக்கு எட்டாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. இதேவேளை அடுத்த பருவத்துக்கான சேதன உர விநியோகம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் அஜந்த டி சில்வா தெரிவித்தார். இந்திய கடனுதவியின் கீழ் அடுத்த பருவத்திற்கு தேவையான யூரியா உரத்தை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மா விலை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி ஒரு கிலோகிராம் பால்மா 2545 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட போதிலும் தற்போது 600 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது. மேலும் 400 கிராம் பால்மாவின் விலை 1020 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட போதிலும் தற்போது 230 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்துடனான சந்திப்பின் போது தம்மால் கூறப்பட்ட நிபந்தனைகள் தொடர்பில் ஜனாதிபதி வழங்கும் பதிலின் அடிப்படையில் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளிப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். இன்று காலை இலங்கை சட்டத்திறனிகள் சங்க உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நாடு முன்னோக்கி செல்வதற்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை மற்றும் 20வது அரசியல் அமைப்பு திருத்தம் என்பன ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். சர்வாதிகார நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை தற்போதைய நெருக்கடிக்கு முக்கிய காரணம் என அவர் கூறியுள்ளார். இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக சட்டத்திறனிகள் சங்கம் முன்வைத்த யோசனைகள் மற்றும் எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட அரசியல் அமைப்பு திருத்தங்கள் பல ஒற்றுமைகளை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்திறனிகள் சங்கம் 15 அமைச்சரவை அமைச்சர்களை கொண்ட தேசிய ஐக்கிய இடைக்கால அரசாங்கத்தை நிறுவ முன்மொழிந்துள்ளது. இலங்கையில் நாளை முதல் ஒரு வார காலம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் அவசரகால சட்டங்களை பிரகடனப்படுத்தி ஆர்ப்பாட்டங்களை நசுக்கும் அரசாங்கத்திற்கு முயற்சிக்கும் எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் பதவி விலகும் வரை ஆர்ப்பாட்டம் தொடரும் என இலங்கை மின்சார சபை கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் மேலும் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி மற்றும் அமைதியின்மையுடன் கூடிய சூழலில் புத்திசாலித்தனத்துடனும் பொறுமையுடனும் நிர்வகிக்க உதவுமாறு நாட்டின் அனைத்து பிரஜைகளிடமும் பாதுகாப்பு அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டு அதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஜனநாயக கட்டமைப்பிற்குள் அமைதியான முறையில் தமது போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தும் இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமையை நாம் அனைவரும் மதிக்கின்றோம் என குறிப்பிட வேண்டும். இருந்த போதிலும் விசேடமாக நேற்று கடந்த சில நாட்களாகவும் அமைதி போராட்டமாக நடைபெற்று வந்த போராட்டத்தை மாற்றி மக்களின் ஜனநாயக உரிமைகள் மீறப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையை சீர்குலைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றிரவு வெளியாக உள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல். மக்களுக்கு மேலும் ஒரு பேரடியாக வரவிருக்கும் அறிவிப்பு.
இலங்கையில் மீண்டும் அதிகரித்த பால்மாவின் விலை. கோட்டாபயவின் முடிவுக்கு பின்னரே அடுத்த தீர்மானம். விதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனைகள். போராட்டம் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சு விடுத்த விசேட அறிவித்தல்.